சேவனை பிரச்சனைகள் நம்ம வீட்டில் இருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலான்ற ஒரு வழிமுறை தான் சித்தர் முறையில் நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறோம். அதுக்கு நம்ம பச்சரிசி வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம், ஸ்டீல் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணாடி பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இந்த ஒரு நிலையில் பிளேட்டில் முழுமையாக பச்சரிசி வச்சுரு. தேங்காய், உரித்த தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தேங்காய் வந்து இதனுடைய குடும்பி வந்து மேற்கு திசை நோக்கியும் இதனுடைய தலை வந்து கிழக்கு திசை நோக்கியும் நம்ம அதை வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் எடுத்துகிட்டு போயிட்டு வைங்க. 10 நாள் நீங்கள் அந்த பூஜை நம்மளை வைக்க வேண்டியிருக்கோம். 10 நாள் வைத்ததுக்கப்புறம் இந்த தேங்காயை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் விநாயகர் பெருமான் கோயிலில் இந்த தேங்காயை கற்பூர தீபங்கள் காட்டி சுர தேங்காவாக நீங்கள் விட வேண்டியிருக்கோம். அப்படி விடுறப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற செய்வினைகள் யார் செஞ்சுருந்தாலும் அந்த செய்வினைகள் வந்து இந்த தேங்காய் மூலமா அந்த உடைக்கிறப்போ அந்த செய்வினைகள் வெளியே போகும். அப்போது உங்கள் வீட்டில் நன்மைகளும் ஏற்படும். இது நீங்கள் 10 நாளைக்கு ஒரு முறை இது மாதிரி செய்யலாம். அது செய்கிறப்போ உங்களுக்கு யார் எந்த வித தீங்கு செஞ்சாலும் அது உங்களை விட்டு விலகும். இது வந்து சித்தர்களில் அனைவருமே சொல்லியிருக்காங்க. இந்த தேங்காவுடைய மகிமை பற்றியும் இதை எந்தெந்த முறைகளெல்லாம் பயன்படுத்தலாம், அவங்க ஜாதகத்தில் இருக்கிற குறைகளும் எப்படி நீக்கலாம் அப்படின்ற ஒரு முறைகளை இந்த தேங்காவில் சித்தர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்கள் வீட்டில் செய்வினைகள் வில்லி சூன்யம் யாவல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீங்கள் நிச்சயமாக விடுபட முடியும். Thank you.